நடிகர் கமல்ஹாசனுக்கும் அதிமுக அமைச்சர்களுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருது முன்னதான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழக அரசோட எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதா புகார் தெரிவிச்சிருந்தாரு இது தமிழக அமைச்சர்களை கொதிப்படைய செஞ்சது நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிராக ஜெயக்குமார் சி வி சண்முகம் உட்பட மூத்த அமைச்சர்கள் தங்களோட கருத்துக்களை ஊடகங்கள்ல வெளிப்படையா தெரிவிச்சாங்க இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருல ஜனநாயக ரீதியில் கருத்து சொல்லும் நடிகர் கமல்ஹாசன தமிழக அமைச்சர்கள் மிரட்டுவது கண்டனத்துக்கு உரியதுன்னு தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு உடனடியாக நடிகர் கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல நன்றி தெரிவிச்சு பதிவிட்டிருந்தாரு இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக அமைச்சர் சி சண்முகம் திமுக கட்சியில முதல்வர் விழாவுக்கு வர நடிகர்கள் மிரட்டப்பட்டதா அஜித் பகிரங்கமா புகார் தெரிவிச்சப்போ நடிகர் கமல்ஹாசன் எங்கே போனார்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏற்கனவே நடிகர் அஜித் அதிமுகவுல இணைய போறதா வதந்திகள் இணையதளத்துல பரப்பப்பட்டது இந்த நிலையில நடிகர் அஜித்துக்கு ஆதரவா தமிழக அமைச்சர் ஒருத்தரை கருத்து தெரிவிச்சுள்ளது தமிழக அரசியல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.